தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனலை விரும்புகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஸ்ரீமதி. நம்ம சரியா பாலிட்டிக்ஸ் சீசன் 4-ஐ பொறுத்த வரைக்கும் இதனுடைய மெகா ஆடிஷன்ஸ்லாம் ரொம்பவே பிரம்மாண்டமாக முடிவடைஞ்சு இப்போ இதனுடைய முதல் வாரமான இன்ட்ரோ ரவுண்ட் கோலாகலமாக போயிட்டுருக்கு. இதற்கு ஸ்ரீனிவாஸ், எஸ்பிபி சரண், ஸ்வேதா மோகன் மற்றும் சயந்தி அவர்கள் நடுவர்களாக வந்து கலந்துக்கிறாங்க. இதில் நம்ம லிட்டில் சாம்ஸ் குட்டீஸ் எல்லாருமே ரொம்பவே கஷ்டமான பாடல்களை தேர்ந்தெடுத்து அதை அற்புதமாக வேற லெவலில் பாடி தெரிக்க விட்டுருக்காங்க. அந்த வகையில் இந்த சரியா பார்க்க முன்னாடியே சன் சிங்கர், சூப்பர் சிங்கர்னு எல்லா விதமான நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிட்டு அற்புதமாக பாடி அழைத்து டைட்டில் வின்னராக வெற்றி பெற்றதோட மட்டும் இல்லாமல் மக்களையும் பெரிய அளவில் கவர்ந்து இப்ப இந்த லிட்டில் சாம்ஸ் 4-லயும் சாம சூப்பரா பாடி ஆசிட்டு வர்ற திறமையான குழந்தை தான் நாகப்பட்டினம் மீனவ கிராமத்தை சேர்ந்த ஏழை திறமையான சிறுமியான ஸ்ரீமதி. அவங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத வகையில மூன்று மேல் சிங்கர்ஸ் பாடின ஒரு கஷ்டமான பாடலை எடுத்து அதை வேற லெவல்ல பாடி ஆசி அங்கிருந்த நடுவர்கள் எல்லாருக்கிட்டே ஸ்டாண்டிங் அவேஷன் வாங்கியிருக்காங்க. அதுலயும் நடுவர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள், இதுக்கப்புறம் நீங்க இந்த ஷோல பாடுறதெல்லாம் வேஸ்ட், டைரக்டா போய் ஸ்டுடியோலயே பாடலாம், அதுலயும் உங்களை ஹாரி ஜெயராஜ் எல்லாம் பார்த்தாருனா கண்டிப்பா கூட்டு போய் உடனே படத்துல பாட வச்சிருவாரு சொல்லி பாராட்டி இருந்தாரு. நம்ம சரியா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மேலும் இது போல நம்ம சரியாப்பா பத்தி தொடர்ந்து பல அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும், சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.